வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீண்ட நாட்களாக தளபதி விஜயை வச்சு படம் இயக்க ஆசைப்படும் பி வாசு, அவரோட கனவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நிறைவேற இருப்பதாக கோலிவுட் வட்டாரத்தில் செய்திகள் வெளியாகிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பி வாசு பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சூப்பர் ஹிட் படம் ஒன்று இப்போ வந்து ரீமேக் பண்ண ஆசைப்படுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முன்னணி ஆக்டராக இருக்க நம்ம விஜய் வந்து நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி வரதா சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பி வாசு வந்து 1990 வந்து சத்யராஜ், குஷ்பு, கவுண்டமணி இவங்க நடிப்பில் வெளியான அதிரி புதிரி இட்டடித்த படம் தான் நடிகன். இந்த படம் வந்து சத்யராஜ், கவுண்டமணி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவிலான காட்சிகள், அதாவது முக்கியமாக சொல்லணும்னா காமெடி காட்சிகள் வந்து அனைவரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு தளபதி விஜயிடம் நடிகன் படத்துடைய ரீமேக் பற்றி விருப்பம் சொல்லியிருக்காராம் நம்ம டைரக்டர் பி வாசு. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி 65 படத்துக்காக இயக்குனர் வந்து தேடிட்டு வராரு. ஏன்னா ஏஆர் முருகதாஸ் சொன்ன கதை வந்து விஜய் அவர்களுக்கு பிடிக்காததுனால அவர் வந்து படத்துலேருந்து விலகிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலமா கோகில எடுத்து நெல்சன் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட் பக்கம் பேச்சு அடிபட்டுட்டு இருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா பி வாசும் அந்த பந்தயத்தில் வந்து கலந்துக்க ஆர்வமாக இருக்காராம். இவரும் போய் இப்போ வந்து கதை சொல்லி பிடிச்சி போச்சுன்னா நிச்சயமாக வந்து எடுப்பாங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா காமெடி பயங்கரமாக பண்ணுவார். இந்த டீம் வந்து ஓகே ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தற்போது முன்னணி நடிகராக வளர்ந்து வந்து கொண்டு இருப்பவர் தான் நடிகர் சிம்பு. இவர் பல சர்ச்சைகளில் சிக்கினாலும் தற்போது தோற்றத்தில் மட்டும் மாற்றத்தை கொடுக்காம செயலிலும் மாற்றத்தை வெளிப்படுத்தி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்து வர்றாரு. ஒரு மாதத்தில் ஷூட்டிங் சாத்தியமா அப்படின்னு யோசிச்சிருந்த நேரத்தில் தான் மூவி ஷூட்டிங்கையும் முடித்து அக்டோபர் 10 வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. நவம்பர் 6 வந்து ஷூட்டிங் முடிஞ்சு நவம்பர் 8 வந்து டப்பிங்கை முடிச்சிட்டாரு நம்ம சிம்பு. ஈஸ்வரன் படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா தீபாவளி முன்னிட்டு வெளியிட்டாங்க. அந்த டீசரும் பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிச்சு. அதை முடித்த கையோடு பார்த்தீங்கன்னா மாநாடு பட ஷூட்டிங்கும் கலந்துக்கிட்டாரு. மாநாடு படத்தோடைய 1st look 2nd look ரிலீஸ் பண்ணி பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா சிம்புக்கு எப்போ திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அவ்வப்போது கேள்வி கேட்டு வராங்க. இந்த நிலையில் வந்து நயன்தாரா, அன்சிகா போன்றவர்களுடைய காதல் வந்து கடைசியில் தோல்வியில் தான் அவருக்கு முடிஞ்சிருக்கு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா திரிஷாவோட திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து வதந்தியை கிளப்பி விட்டாங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் சிலம்பரசனுக்கு எப்போது திருமணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் பல வரங்களை தேடி தான் இருக்கேன், இறைவன் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னோடய மகனுக்கு வந்து வரம் கொடுக்கல, இந்த ஆண்டு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து நம்ம சிம்பு நடித்து முடிச்சிருக்காரு, அந்த படத்தலைப்பிலே வரன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதன்படி பார்த்தீங்கன்னா 2021 வந்து ஒரு கலைமகள் வந்து எங்கள் வீட்டுக்கு வரனாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு டி ராஜேந்தர் சொல்லியிருக்காரு. சிம்பு திருமணத்துக்காக பல கோயில்களுக்கு வந்து டி ராஜேந்தரும் உஷாவும் பிரார்த்தனை செஞ்சுட்டு வராங்களாம். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சிம்புக்கு மேரேஜ் ஆகிடும். தமிழ் சினிமாவோட ரீமேக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராடையும் சொல்லப்பட்டவர் தான் மோகன் ராஜா. இவர் கடைசியாக தனி ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு இவரோட மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் சிவகார்த்திகேயனோட அவர் இணைந்த வேலைக்காரன் படம் வந்து இப்போ அந்தளவுக்கு பெரிய வரவேற்பு பெறலன்னு சொல்லலாம். அதன் பிறகு இவர் வந்து பிரசாந்தோடு இணைந்து அந்தாதூன் அப்படின்ற ரீமேக் படத்தை வந்து, அதாவது இந்தியில் எடுத்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகளெல்லாம் வெளியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த படத்துலேருந்து திடீர்னு விலகிவிட்டார் மோகன் ராஜா. அதுக்கு சரியான காரணம் கூட இப்போது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. பிரசாந்த் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டார் சம கம்பேக் அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா வந்து அந்த படத்துலேருந்து விலகியது அந்த ரசிகர்களுக்கு மிக வருத்தம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் அடுத்ததாக தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி நடிக்கும் லூசிஃபர் அப்படின்ற மலையாள படத்தை ரீமேக் பண்ண போகிறாராம் மோகன் ராஜா. லூசிஃபர் படம் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்த படம் தான் லூசிஃபர் படம். இந்த படத்தை நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். படமே பார்த்திங்கன்னா பயங்கர வெற்றி அடைஞ்சிருக்கும். இப்போ இந்த படத்தை தான் இவங்க கையில் எடுத்திருக்காரு. நம்ம டாப் ஸ்டார் மீண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறது தவிர வேறு வழி இல்லைங்க. நம்ம சிரஞ்சீவி நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் ஆச்சாரியா. இந்த படத்தை வந்து பிரபல டைரக்டரான கொரட்டல சிவா அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு வர்றாரு. இந்த படத்தில் ஹீரோயினா காஜல் அகர்வால் அவர்கள் ப்ளே பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியோட 65th birthday அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த படத்துடைய மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டாச்சு. தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகரான அரவிந்த் சாமியும் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான வில்லனாக நடிச்சிருக்காரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தை வந்து நேரடியாக ராம் சரண் தேஜா தான் வந்து
ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதனால் வந்து அவரே நேரடியாக போய் அரவிந்த் சாமி கிட்டே பேசி சம்மதிக்க வச்சிருந்ததா சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் தமிழே வேறு லெவலில் கணக்கியிருப்பார். தமிழ்லேருந்து தெலுங்குலேயும் ரீமேக் பண்ணாங்க தனி ஒருவன் படத்தை, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். இப்போ சிரஞ்சீவிக்கு நெகட்டிவ் ரோலில் வந்து ப்ளே பண்ண போகிறாரு, இதுவும் நிச்சயமாக தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.